தலைவர்கள் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரம் அனல் பிடிக்க தொடங்கியது. ஒரே எலெக்ஷன் நியூஸாகவே இருக்குது. யோ வாய ராமசாமி, எங்கே ஒரு வாரமாக டீ கடை பக்கம் ஆலையா கவனிக்க வரண்டாங்க, அதான் வீட்லேயே இருந்துட்டேன். சரி வந்தது தான் வந்துட்டேன், ஒரு டீ சொல்லு. வந்ததுக்கு இது வேறையா அண்ணா? ரெண்டு டீனா? காசு எவன் கொடுக்குறானா அவனுக்கு ஓட்டு போட வேண்டியதான். நமக்கு என்ன கட்சியா கொள்கையா? யோ என்னையா உங்க ஆளுக்கு வந்துட்டாங்க, நீ வேட்டதான் டீ காசு கொடுக்காம போயிட்டானே. பாட்டி எங்க பாட்டி போறீங்க? கடைக்கு போற சாமி. நானு குடும்ப பாட்டி, நான் வேணுமா வாங்கிட்டு வந்து தரேன். நானே போயிட்டு வர சாமி, பரவாயில்ல. டைம் ஆச்சு, சீக்கிரம் வரேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பாய் பாப்பா, டாடா, பாய் பாய், சீ யூ. இத்தி எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் போகணும். என்ன பண்ணுறா? நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் கிளம்புங்க. அப்படியா? சரி அப்போ நான் போட்டா? சரி வரேன். வாங்க வாங்க வாங்க. நித்தி குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூட்டு போய்க்கிறேன். ஆ சரிங்க, போலாம். ஏய் இன்னி நீ கிளம்பலையா? எங்க? ஏய் நீ கிளச்சின் ஓட்டு போட வேண்டாமா? ஆமா போன முறை போட்டு மட்டும் என்ன பண்ணாங்க? ஒண்ணும் இல்ல, விடுங்க, வீட்ல நிறைய வேலை இருக்கு. இந்தாங்க போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க. சரி மா, நமக்கு லீவு கிடைக்கிறது எப்பயாவது தான், சீக்கிரமாமா. எங்க போற வழியில தான எலெக்ஷன் பூத், அப்படியே ஓட் பண்ணிட்டு போயிரலாமா? எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? ஆன் தி வே தானங்க. சரி போ, எடுத்துட்டு வா.
பாரு, நான் அப்போவே சொன்னேன்ல எவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஐயோ, கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சாங்க. என்னம்மா, நான் அதுக்கு அப்போவே சொன்னேன் வேணாம் போகலான்னு. சரி போகலாம். தேவையில்லை. ஏங்க என்னங்க ஆச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இல்லை பார்க்குறேன். காருக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மக்கார் பண்ணுது. நான் பக்கத்தில் மெக்கானிக்கெலாம் பார்த்து வரேன், நீ உள்ளேயேறு பாப்பாவை பார்த்துக்கோ. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பக்கத்தில் மெக்கானிக்ஷன் இல்லை, காரு திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படிங்களா? ஸ்ட்ரைட்டாக போய் இல்லை நேராக போய் லெஃப்ட்டுங்களா? ஓ சரி, ஓகே சார், தேங்க்யூ. ரேடியேட்டர் ஹீட் ஆகிடுச்சு, கூலண்ட் ஆயில் வாங்கிட்டு சார். ஹாஃப் அன் அவர் ஆகணும். நான் வாங்கிட்டுங்களா? ஆ, வாங்கிட்டு வந்துடுங்க. எவ்வளோ ஆகுண்ணா? பாட்டி முன்னாடி வாங்க பாட்டி. சாமி இங்க இருக்கிற சார். பரவாயில்ல பாட்டி, வாங்க பாட்டி. வேண்டாம் சாமி. பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. எங்க மச்சான், வெளியே போலாம்னு ஆசையா கிளம்புனேன். ஏய் பாட்டி, எடுத்துப்பா பாத்து. இல்லை மச்சான், இங்கே ஒரு பாட்டி மயக்கம் போட்டு. மச்சான் நில், நான் கூப்பிடுறேன் உனக்கு. யோ, என்ன பண்றீங்க? சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்ல சொல்ல எங்கேயா பாத்துட்டு இருக்க? பாட்டி என்னாச்சு பாட்டி? வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். சாமி நான் ஓட்டு போட்டுட்டே போகிறேன் சார். நான் அந்த பாட்டிக்கு என்னாச்சுங்கண்ணா? அடா, நின்றுந்த பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துருச்சுப்பா. வாங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னால் நான் ஓட்டு போட்டு தான் வருவேன்னு சொல்கிறாங்கப்பா. 60 வருஷமாக ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்களாம்மா. என்னத்த சொல்லு, அந்த காலத்து மனுஷங்க அந்த காலத்து மனுஷங்க தான். இந்த காலத்தில் பாருப்பா, நம்ம பசங்க சும்மா இருந்தாலும் இருப்பாங்களே தவிர ஓட்டு போட வர மாட்டேங்கிறாங்க. அப்படியும் ஆளுக இருக்கிறாங்க, இப்படியும் ஆளுக இருக்கிறாங்க. என்னண்ணே, போன எலெக்ஷன் அப்போ 1000 ரூபா கொடுத்தீங்க, ஆனால் இந்த ட்ரிப்பு 500 ரூபா தான் கொடுத்துருக்குறீங்க. இந்தியாவில் பிறந்தது எனது பிறப்புரிமை. எனது அரசாங்கத்தை தீர்மானிப்பது ஓட்டுரிமை. எதற்காகவும் எவர்க்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனது வாக்குரிமை. தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கும் முதலாளிகள் நாங்கள். ரொட்டி துண்டுக்கும் துண்டு பீடிக்கும் கட்டுகளுக்கும் விலைக்கு தர அது பொருளன்று, எனது உரிமை.
எனது ஓட்டு எனது விருப்பம். நாளைய பாரதம் நமது கையில். நாம் உருவாக்கும் அரசாங்கம் நமது பார்வையில். நமது ஒற்றுமையில் நாம் சுற்றும் திசையில். நம் கைவிரல் மையில் நம் ஒற்றுமை உருவாக்கட்டும் வளமை. ஜெய்ஹிந்த்.